ब्रह्मांड छत्रदंड शतधृति भवनां भोरुहो नालदंड क्षोणी नौकूपदंड क्षरद अमर सरित पट्टिका केतुदंड ज्योतिश्चक्राक्षदंड त्रिभुवन विजयस्तंभ दंडोंघ्रि दंड श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुद्ध द्वेषिणां कालदंड। இது இந்த இது வெர்டிகல் லைன்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கா? இது வரைக்கும் ஆயிடுத்து. நான் ஒரு நிமிஷம் அத ஜஸ்ட் கன்சைஸ் சொல்லிடுறேன். சோ மமது மந்த பாக்யஸ்ய நிந்திய வேஷம் அமந்த துக்காயத்தனம் ஹரிஹர ஹிரண்ய கர்ப்பாதி தேவதா அபவாத ஸ்ரவண நைரந்தர்யாத் பிரேத்யாபி நிறைய பலம் அபலம் விப்ரலம்பப்ராயம் ஈத்ருஷம் இதம் அதர்ம வர்த்ம தர்மவத் சமாச்சரணீயம் ஆசீத் இதி பிரத்யாகலித ஸ்வதுர்ணய பிண்டீகண்டம் விவிக்தம் ஏதத் ஆசாத்ய பர்யாப்தம் அஸ்ரு முஞ்சாமி இதி. அபஹாரவர்மா சம்பாங்கிற ஒரு நகரத்துக்கு வெளியில ஒரு அசோக வனத்துல அந்த ஒரு தோப்பு அசோக மரத்தினுடைய ஒரு தோப்புல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராமண அது வைசியனா இருந்தவன் சிரேஷ்டி வைசியனா இருந்தவன் ஒரு க்ஷபணக்கனா மாறி அவனுடைய கதை என்ன அவன் அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்ட உடனே தன்னுடைய கதையை சொல்றான். எப்படி காமமஞ்சரிங்கிற ஒரு இவ வந்து தன்னுடைய சர்வஸ்வம் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா பைசாவையும் எடுத்துட்டு தன்னையும் துரத்திட்டா அப்படிங்கிற விஷயத்த அவன் சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு க்ஷபணக்கிற அந்த பௌத்த மதத்தை வந்து கடைபிடிச்சுட்டு அது தர்ம வழியை விட்டுட்டு என்னுடைய ஒரு தர்மத்தை விட்டுட்டோ அதர்மம்ங்கிற ஒரு வழியை பிடிச்சுட்டு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு கெட்ட வழியில் சென்ற அந்த தன்னுடைய ஒரு நடத்தைய நினைச்சுண்டு இங்க உட்கார்ந்துட்டு அழறே பர்யாப்தம் அஸ்ரு முஞ்சாமி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ அபஹாரவர்மா அவனுக்கு வந்து சமாதானம் சொல்ல போறான். அனுகம்பமான அப்ரவம் ஏதத் ஸ்ருத்வா அந்த க்ஷபணகன் சொன்ன தன்னுடைய கதையை கேட்டுவிட்டு ஸ்ருத்வா அனுகம்பமான தயையை கொண்டவனான நான் அந்த அபஹாரவர்மா தன்னை பத்தி தானே சொல்றான். சோ அனுகம்பமான அகம் அந்த க்ஷபணகனோட கதையை கேட்டுட்டு ரொம்ப ஒரு மனசுல ஒரு எம்பத்தி ஒரு அவனுக்காக ஒரு ஃபீல் பண்ணி அப்ரவம் சொன்னேன். பத்ர பத்ரங்கிறச்சு ஒரு நல்லவன் அட்ரஸ் அது வெறும் ஒரு சம்போதனம் தான். க்ஷமஸ்வ பொறுத்துக்கோ க்ஷமஸ்வனா என்ன வந்து நீ ஏன்னா க்ஷமஸ்வங்கிறது சில சமயம் நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னா க்ஷம்யதாம்னு சொல்றோம் இல்லையா. க்ஷம்யதாம்னா ஃபர்கிவ் மீங்கிற அர்த்தத்துல சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல எப்படி அதை கரெக்டா யூஸ் பண்ணணும்னா க்ஷமஸ்வனா பி பேஷண்ட்னு அர்த்தம். சோ க்ஷம்யதாம்னா பி பேஷண்ட்ங்கிற அர்த்தம் என்னுடைய தவறுகளை பொறுத்து கொள்வதற்கு பொறுத்து கொள்ளுங்கள்ங்கிற அர்த்தம் அது. சோ க்ஷமஸ்வ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ கஞ்சித் காலம் அத்தைவ நிவச சிறிது நேரம் சிறிது காலம் அத்தைவ இங்கேயே நிவச இரு. எவ்வ நான் போய் அங்க பண்ண வேண்டிய உபாயங்கள் என்னென்னலாம் உண்டோ அதெல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த வேஷ்யாஸ்திரி ஒன்னாண்டி தன்னு உன்னுடைய சொத்தை கொண்டு வந்து உன்னோட எப்படி அவ சேப்பாளோ அது அந்த மாதிரி நான் வந்து ஐ வில் ட்ரை டு ஆக்ட்ங்கிற. ஆமா. சோ பத்ர க்ஷமஸ்வ பேர் வித் மீ ஃபார் சம் டைம் கஞ்சித் காலம் அத்தைவ நிவச இங்கேயே இரு. நிஜேன தியும்னேன இந்த நிஜேன தியும்னேனங்கிறச்சு உன் பணத்துடன் சொந்த பணத்தோட உங்ககிட்டே இருந்து என்னென்னலாம் பணத்தை அவள் எடுத்துண்டாலோ அந்த பணத்துடன் உன்னை துவாம்
அசௌயேவ வேஷ்யா, அதே அந்த காமமஞ்சரியே யதா யோஜயிஷ்யதி, எவ்வாறு உன்னை உன் பணத்துடன் சேர்ப்பாளோ ததா யதிஷ்யே, அவ்வாறு நான் முயற்சி செய்கிறேன். இப்படி பாருங்கோ, ஐ வில் சீ டு இட் தட் அவ உன்னுடைய பணத்தை உன்னிடத்தில் வந்து சேர்க்கும்படியாக நான் முயற்சி செய்கிறேன் அர்த்தம். நிஜேன தியும்னேன அசௌயேவ வேஷ்யா காமமஞ்சர்யா துவாம் யோஜயிஷ்யதி ததா யதிஷ்யே. ரைட்டா? காமமஞ்சரி யதா துவாம் யோஜயிஷ்யதி ததா சந்தி உபாயாஹ தாத்ருஷாஹ. தமிழோட கேரக்டர் அதுதான், அதுக்கெல்லாம் வழி இருக்கு அப்படிம்போமே அதே மாதிரி. சோ தாத்ருஷாஹ உபாயாஹ சந்தி, இருக்கு அந்த மாதிரி வழிகள்லாம் இருக்கு. இது ஆஸ்வாஸ்ய அப்படின்னு அவனை வந்து ஆஸ்வாசப்படுத்தி விட்டு அந்த க்ஷபணம் கண்ணன் தம் அணு உத்திதா அகம். இது இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூசேஜ். அதாவது தம் அணுங்கிறச்சு தஸ்ய பஷாத்துன்னு அர்த்தம். அணுங்கிறது வந்து கர்ம பிரவச்சனியம். இந்த இடத்துல அணுர் லக்ஷணேவா அது இல்ல இல்ல அணு பஷாத்துன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதுக்கு அணு யூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல யாருக்கு பிறகு, ஜென்ரலி வந்து பஷாத்து யூஸ் பண்ணோம்னா தஸ்ய பஷாத்து தஸ்மாத்து பிறகு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். வெரஸ் இங்க வந்து ததஹா அப்படின்னு சொல்ற இடத்துல தம் அணு அப்படின்னா அவர் எழுந்ததுக்கு அப்புறம் பின்னாடி இவன் எழுந்தான். அகம் உத்திதா நானும் எழுந்தேன். நகரம் இங்க இருந்து நகரம் ஆவிஷன்னேவ ச உபலப்ய லோகவாதாத்து லுப்த சமிருத்த பூர்ணம் புறம் இதி அர்த்தானாம் நஸ்வரத்வம் ச பிரதர்ஷ்ய பிரகிருதி பிரகிருதி ஸ்தானு பிரகிருதி ஸ்தானு அமூன் அமூன் விதாஸ்ய விதாஸ்யன்னு விதாஸ்யன்னு கர்ணி கர்ணி சுத பிரகிதே பதிம் அதி அதிம் அகரவம். இது வந்து இந்த சித்தூர் புக் மாதிரி வராது. பதி மதிம் அகரவம் அவ்வளவுதான். சித்தூர் புக் படிச்சவாளுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் அந்த இம்மா பின்னாடி போட்டுருவாங்க. அது அப்படி இல்ல. ஆமா, சோ இது மாத்திரம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு. சோ நகரம் ஆவிஷன்னேவ, இப்ப இவன் என்ன பண்ணா, அவனை ஆஸ்வாசப்படுத்திட்டும் அடுத்தது நகரத்துக்குள்ள போய் தன்னுடைய வேலையை பார்க்கணும். நகரத்துக்குள்ள போனா அங்க இருக்கக்கூடிய மனுஷாலாம் எப்படி என்ன ஏதுன்னுட்டு கொஞ்சம் அப்படியே பேச்சுவார்த்தையில கேட்போம். மொழியும் ஜென்ரலி ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போன உடனே நான் இன்னைக்கு வந்து நம்ம இன்டர்நெட்டை பார்த்து கூகுள் சர்ச் பண்ணி எங்க போலான்னுட்டு பார்த்துட்டு இருப்போம். அங்கெல்லாம் வந்து முதல்ல நாலு பேர்கிட்ட பேசுவோம், இந்த ஊர்ல எது நன்னா இருக்கும் என்ன ஏது அப்படின்னு கேக்குறது. அந்த மாதிரி லோகவாதாத்து உபலப்ய, லோகவாதாத்து மனுஷியாளனுடைய பேச்சு, லோகவாதாத்து ரூமருங்கிற அர்த்தத்திலயும் லோகவாதம்னு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து லோகவாதம்னா ஜனங்களினுடைய பேச்சுகளிலிருந்து உபலப்ய அறிந்தான், அவகம்ய என்னத்தை அறிந்தான்னா லுப்த சமிருத்த பூர்ணம் புறம் ஈதீச்ச உபலப்ய. அதோட ஒரு கிளாஸ் ஓவர் இங்க. சோ நகரம் ஆவிஷன்னேவ, நகரத்துக்குள் நுழைகின்ற பொழுதே, ஆவிஷன்னு ஏவ நகரத்துக்குள் நுழைகின்ற பொழுதே லோகவாதாத்து புறம் லுப்த சமிருத்த பூர்ணம் ஈதி உபலப்ய. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷா அந்த அந்த புறத்துல இருக்கக்கூடிய மனுஷாலோட பேச்சை வச்சுண்டு இந்த புறத்துல இந்த சிட்டியில இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப லுப்த லுப்தனா கிரீடி, ரொம்ப ஒரு பொறாம பிடிச்சவா, அதனால பணத்தாசை பிடிச்சவா, பேராசை பிடித்தவர்கள். சோ லுப்த பேராசை பிடித்தவர்கள், சமர்த்த ஏராளமான பணம் கொண்டவர்கள், செல்வந்தர்கள். சோ பேராசை பிடித்தவர்கள்னாலும் சமர்த்த செல்வந்தர்களினாலும் பூர்ணம் பூர்த்தியா இருக்கக்கூடிய ஃபுல்லா இருக்கு. இட் இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் வெரி கிரீடி அண்ட் ரிச். அந்த மாதிரி பீப்புள் இந்த புறத்துல இருக்கா இது என்று உபலப்ய அவகம்ய.
என்பதை புரிந்து கொண்டு அடுத்தது அர்த்தானாம் நஸ்வரத்துவம் ச பிரதர்ஷ்ய அஸ்வ அர்த்தானாம் செல்வங்களினுடைய ஒரு நஸ்வரத்துவம் பிரதர்ஷ்ய. இது வந்து இட் இஸ் நாட் எ செப்பரேட் கிளாஸ் பட் ஏன்னா இது வந்து கனெக்டட் டு த நெக்ஸ்ட் ஒன். எப்படின்னா இந்த செல்வங்களுக்கு வந்து ஒரு அழிவுத்தன்மைங்கிறது இருக்குங்கிறத காண்பித்து விட்டு இந்த ஜனங்களை மறுபடியும் தன்னுடைய ஒரு ஸ்வஸ்வரூபத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும்னு இவன் ஆசைப்பட்டான். அவ்வளவு தூரம் அந்த விதாசியன்னு வரைக்கும் போக போறது இந்த ஒரு கிளாஸ் பாருங்கோ. முதல்ல ஜனங்கள் எப்படி இருக்காங்கிறத புரிஞ்சுண்டான், புரிஞ்சுண்டு இந்த மாதிரியே இந்த புறம் இருந்துட்டு இருந்ததுன்னா ஜனங்கள் இந்த மாதிரி கெட்ட ஜனங்களா இருந்தான்னா சரிப்பட்டு வராதுங்கிறதுனால இந்த ஜனங்களுக்கு இந்த செல்வத்துல வந்து ஒரு ஒரு அழியும் தன்மை இருக்குப்பா, இந்த செல்வம் நிலைச்சு நிக்காது, இது அழிஞ்சு போக போறதுங்கிறத காண்பிச்சு இந்த ஜனங்களை மறுபடியும் பிரகிருதிஸ்தானு தன்னுடைய பிரகிருதி நிலை முன்னிலை அவர்களுடைய முன்போன்ற இருக்கக்கூடிய நிலைக்கு அந்த நகரவாசிகளை செய்யும் பொருட்டு விதாசியன்னு வரப்போறது. சோ அர்த்தானாம் நஸ்வரத்துவம் பிரதர்ஷ்ய செல்வங்களினுடைய அழியும் தன்மை. நஸ்வரகனா அழியறதுன்னு அர்த்தம், நாச ஸ்வரூபம் நஸ்வரம். நஸ்வரத்துவம் பிரதர்ஷ்ய அதை காண்பித்து பிரகிருதிஸ்தானு அமூனு விதாசியன்னு பிரகிருதிஸ்தானு அமூனு நகரவாசினா அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை பிரகிருதிஸ்தானு முன்போல் செய்யும் பொருட்டு செய்வதற்காக முன்போல் அவர்களை விதாசியன்னு செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு. சோ இந்த விதாசியன்னுங்கிற வேர்டு எப்படின்னா விதாத்தும் இச்சன்னு அல்லது உங்களுக்கு வந்து ஆமா விதாசியன்னு அப்படிதான் வரும். விதாத்தும் இச்சன்னு அவர்களை அவர்களுடைய பிரகிருதிக்கு செய்யும்படியாக ஆசைப்பட்டு கொண்டு கர்ணீசுத பிரகிதே பதி மதிம் அகரவம். கர்ணீசுதங்கிறது வந்து யாருன்னா கர்ணீசுதங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ராபர்னுடைய ஒரு லைஃப் எடுத்துண்டது. அதாவது கர்ணீசுதங்கிறவர் தான் வந்து எப்படி திருட்டு தொழிலை பத்தி அவர் வந்து சாஸ்திரம் எழுதினவர். கார்த்திகேயனுடைய ஒரு வழின்னு சொல்லுவா, நிறைய இடங்கள்ல அது சொல்லியிருக்கு. ஹி இஸ் சப்போஸ் டு பி த ஃபவுண்டர் ஆஃப் தி ஆர்ட் ஆஃப் தீவிங். மிருச்சகட்டிக்கத்துல பார்த்தேன்னா இதை பத்தி ஒரு பெருசா எழுதியிருக்கும். கார்த்திகேயனை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டோம் முருகனை, அதுக்கப்புறம் கர்ணீசுதங்கிறவர் ஒரு ரிஷி மாதிரி அவர் தான் இந்த ஆர்ட் ஆஃப் தீவிங்க வந்து ஆரம்பிச்சவர். ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இட். அவருக்கும் நமஸ்காரத்தை செஞ்சுட்டு நிறைய காவியங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கர்ணீசுதங்கிற மென்ஷன் இருக்கும். க்ஷேமேந்திரர் சொல்லியிருப்பார், இதுல பாணபட்டர் காதம்பரியிலையும் வரும், கர்ணீசுதா இவ விபுலாச்சலா அந்த மாதிரி எல்லாம் ஏதோ சந்நிஹித விபுலாச்சலான் இருக்கும் ஒரு இடத்துல. மிருச்சகட்டிக்கத்திலயும் உண்டு. சோ அந்த எப்படியாவது திருடி நம்ம ஒரே ஒரு நிமிஷம் ஏன் என்னோடது ஏதோ ஆரம்பிச்சுடுது ஒரே நிமிஷம் சாரி. சோ கர்ணீசுத பிரகிதே பதே, கர்ணீசுதன் சொன்ன அந்த மார்க்கத்தில் மதிம் அகரவம் என்னுடைய புத்தியை செலுத்தினேன். சோ பிரகிதேன பிரவர்த்தித்தே, ஸ்தேய சாஸ்திர கர்த்தான்னு போட்டிருக்கு பாருங்க. சோ அதனால ஸ்தேய திருட்டு சாஸ்திரம், அதனுடைய கர்த்தாவான கர்ணீசுதா அவனால் பிரகிதே பிரவர்த்தித்தே ஆரம்பிக்கப்பட்ட பதி வழியில் மதிம் அகரவம் என் புத்தியை செலுத்தினேன். தட் இஸ் ஐ டிசைடட் டு சீட் தெம் as they would. மேல அனுப்பிரவிஷ்ய ச தியூத சபாம் அக்ஷதூர்த்தைஹி சமகன்சி தேஷாம் ச பஞ்சவிம்சதி பிரகாராசு சர்வாசு தியூதாஶ்ரயாசு கலாசு கௌசலம் அக்ஷபூமி ஹஸ்தாதிஷு ச அத்யந்த துரூபலக்ஷ்யாணி கூட்டகர்மாணி தன் மூலானி சாவலேபானி அதிக்ஷேப வச்சனானி ஜீவித நிரபேக்ஷானி சம்ரம்பவி சேஷ்டிதானி ச பிக பிரத்யய வ்யவஹாராத் நியாய பல பிரதாப பிராய பிராயான அங்கீகிருத பிராயான அங்கீகிருதார்த்த சாதனக்ஷமான பலிஷு சாந்த்வனானி
துர்பலேஷு துர்பலேஷு வர்சிதானி அனுபவன்னு திருப்தி அத்தியகச்சம் அது வரைக்கும் இருக்கு. ஓகே, அனுப்பிரவிஷ்ய உள்ளுக்குள் நுழைந்து, அதாவது புறத்துக்குள்ள நுழைந்து, முதல்ல வெளியில நின்றுட்டு ஜனங்கள்லாம் என்ன பேசுறா ஏதுங்கிறத முதல்ல கேட்டுக்கிறான், என்ன மாதிரி ஜனங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஒரு வேவ் பாக்குறதுங்கிறப்ப இந்த காலத்து பாஷையில, அதனால அந்த அந்த வேவ் பார்த்துட்டும் அதுக்கப்புறம் வந்து சரி இவாளை வந்து இவ முறையில போய் தான் நம்ம இவாளை சரிப்படுத்த முடியும், கண்டகம் கண்டகேவ அப்படிங்கிற பாகவதத்துல முள்ள முள்ளால எடுக்கணும்ங்கிறார். அந்த மாதிரி நம்மளும் இந்த வழியிலதான் உள்ள நுழையணும் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணிட்டு திருட்டு தொழில வந்து மனசுல ஏற்றுண்டு அனுப்பிரவிஷ்ய உள்ளே நுழைந்து தியூத சபாம் அனுப்பிரவிஷ்ய. சோ தியூத சபாம் அனுப்பிரவிஷ்ய, அந்த தியூதங்கிறது தாயக்கட்டம், இது விளையாடுறது கேம்பிளிங், அந்த கேம்பிளிங் சேம்பர் அதுக்குள்ள நுழைந்து அக்ஷ தூர்த்தைஹி சமகம்சி அகம். சோ அகம் அர்த்த அக்ஷ தூர்த்தைஹி சமகம்சி, மீனிங் ரொம்ப சுலபம், அந்த தாயம் விளையாடுறவாள் விளையாடுறதுல கெட்டவர்கள், அக்ஷ தாயம் கேம்பிளிங் அந்த டைஸ் த்ரோ அக்ஷங்கிறது. சோ அக்ஷஹா அந்த டைஸ் விளையாடுறதுல தூர்த்தா கெட்டவர்களினால் சமகம்சி நான் ஐ மெட் வித் தெம், அவ்வளவுதான், ஐ வாஸ் மெட் பை தெம், இதுதான் மீனிங் அங்க. இந்த சமகம்சிங்கிற வேர்டு வந்து சங்கச்சதி சங்கச்சதே இருக்கும் இல்லையோ. சோ அக்ஷ தூர்த்தாக மாம் சமகச்சன் அப்படின்னு வந்து உங்களுக்கு கர்த்தரி பிரயோகத்துல இருக்கு. அதே கர்மணி பிரயோகத்துல போடுறச்சு சங்கம்யத்தே வரணும், சமகம்யத லங்லக்காரம், சமகம்சிங்கிறது லுங்லக்காரம், கம்யத்தேக்கு அகம், கம்யத்தே அகாமி அகம்சாதாம் அகம்சதான்னு வரும். அதுல வந்து உங்களுக்கு உத்தம புருஷ ஏகவச்சனம் சமகம்சி, புரியுறதா? இது வந்து அகம்சி அகம் ஸ்வஹி அகம் ஸ்மஹின்னு வரும், அதுல சம்பூர்வக சம்ங்கிற உபசர்க்கத்தை சேர்த்துன்றணும். அதனால அக்ஷதூர்த்தைஹி சமகம்சிங்கிறச்சு தாயம் விளையாடுபவர்களினால் விளையாடும் கெட்டவர்களினால் நான் பார்க்கப்பட்டேன் விட ஐ வாஸ் மெட் பை தெம்ங்கிற அர்த்தம் சமகம்சி, சங்கதா அபவம். ஓகே, தேஷாம்ச்ச பஞ்சவிம்ச தேஷாம்ச்ச, இது வந்து அக்ஷதூர்த்தானாம், அந்த தாயகட்டம் விளையாடுறவாள்லாம் அவளோட என்னென்னலாம் காரியம் உண்டோ அதையெல்லாம் இந்த அபஹாரவர்மாவும் அனுபவிச்சுட்டோ, ஆனா அதுல வந்து அவனுக்கு திருப்தி அடையலைங்கிறான். எத்தனையோ தெருவர் இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து அதே சமயத்துல அவர்களுடைய ஒரு போற போக்குல இவனும் போய் அதுல அவர்களுடைய தேர்ச்சி எல்லாம் பார்த்து அதை கற்றுக்கொண்டு அதுல இருந்து பல விஷயங்களை இவன் வந்து கத்துண்டா கூட அதெல்லாம் பார்த்தும் இவன் திருப்தி அடையல அப்படிங்கிறது தான் இந்த பெரிய சென்டென்ஸ்னுடைய அர்த்தம். என்னென்னலாம் பார்த்தான்னா அவர்களுடைய கலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்ச்சி, அதுக்கப்புறம் அவ இந்த எப்படி எப்படியெல்லாம் ஏமாத்து வேலையெல்லாம் பண்றாளோ அது, அதுக்கப்புறம் அந்த கையில வந்து ஏமாத்துறதுக்கு வந்து இந்த ஹேண்ட் டெக்ஸ்டரிட்டியும்பா, சோ அந்த கைவேலை எல்லாமும் பாக்குறான், எப்படி இவன் இன்னொருத்தனை திட்டுறான், பலமா இருக்கிறவன் எப்படி வந்து சாந்தவனப்படுத்துறான், துர்பலமா இருக்கிறவனை எப்படி பயமுறுத்துறான், தன்னுடைய பட்சத்துக்கு இழுத்துன்னு வரத்துக்கு எப்படி அந்த டைஸ்பிளேல தன்னுடைய பட்சத்துக்கு இழுத்துன்னு வரத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் இவ பேசுறா, எப்படி உற்சாகப்படுத்துறா தூண்றா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கிறாருன்னு வரிசையா இப்ப போட போற. சோ தேஷாம் அந்த கெட்ட தாயக்கட்டம் ஆடுற அந்த கெட்டவர்கள் அவர்களுடைய கௌசலம் அனுபவன்னு. சோ எங்க அன்வயம்ங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். சோ ஒவ்வொன்னும் இந்த த்விதீய விபக்தியில இருக்கிறது எல்லாமே அனுபவன்னுங்கிறதுக்கு போக போறது. ஓகே, சோ தேஷாம் அவர்களுடைய கலாசு கௌசலம் கலைகளில் கௌசலம் ஒரு தேர்ச்சியை அனுபவன்னு அதை அனுபவித்து கொண்டு ந திருப்திம் அத்தியகச்சம், நான் திருப்தியை அடையவில்லை. ஓகே,
இப்போ ஒன்னொன்னா என்னென்னலாம் அனுபவிச்சுட்டு இவனுக்கு திருப்தி வரலங்கிறத பார்ப்போம். பஞ்சவிம்சதி பிரகாராசு சர்வாசு தியூத ஆசிரயாசு கலாசு கௌசலம். தியூத ஆசிரய அந்த கேம்பிளிங் வந்து பொறுத்து இருக்கக்கூடிய தோஸ் ஆர்ட்ஸ், எந்த கலைகள்லாம் வந்து அந்த தியூதத்தை ஆசிரயிச்சு இருக்கோ அவை வந்து 25 பிரகாரமான ஒரு கலைகள். சோ பஞ்சவிம்சதி பிரகாராசு 25 முறையாக இருக்கும் சர்வாசு எல்லா தியூத ஆசிரயாசு தியூதத்தில் ஆசிரயித்து இருக்கக்கூடிய கலாசு கலைகளில் கௌசலம் தேர்ச்சியை அனுபவித்து விட்டு நான் திருப்தியை அடையவில்லை. அங்க அடுத்தது அக்ஷ பூமி ஹஸ்தாதிஷூச்ச அத்தியந்த துரு உபலக்ஷியாணி கூட்டகர்மாணி தன்மூலானி சாபலேபானி அதிக்ஷேப வச்சனானி அனுபவன்னு திருப்தியும் ந அத்தியகச்சம். என்ன அக்ஷபூமி ஹஸ்தாதிஷு, அந்த அக்ஷபூமி தியூத கிரீடா நடக்கிற அந்த இடம், அதுல அப்புறம் ஹஸ்தாதிஷு இந்த கைவேலை எக்ஸ்பர்டி இந்த இதுல வந்து மேஜிக்லயும் டைஸ்ல கார்டுலாம் அந்த ஸ்லேட் ஆஃப் ஹேண்டும்பா, அதுக்குதான் ஹஸ்தாதிஷு. ஆமா, ஹஸ்தங்கிறது கையே. சோ தி ஸ்லேட் ஆஃப் ஹேண்ட், தி குவிக், ஒரு யாருக்கும் தெரியாத நம்ம பண்றதுங்கிறது. சோ அக்ஷ பூமி ஹஸ்தாதிஷு அந்த டைஸ் த்ரோ பண்ற இடத்துல அந்த பூமியில கைவேலை, அந்த கைவேலைகளில் அத்தியந்த துரு உபலக்ஷியாணி கூட்டகர்மாணி. கூட்டகர்மாணின்னா ஏமாத்து வேலைகள், கூட்ட வஞ்சனா ஏமாத்து வேலைகள். அந்த ஏமாத்து வேலைகள் அத்தியந்த துர் உபலக்ஷியாணி, மிகவும் டிஃபிகல்ட்டா நோட்டீஸ் பண்ணணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு நோட்டீஸ் த இது எப்படி இவா ஏமாத்துறாங்கிறதே நமக்கு தெரியாது. கையில என்னமோ வச்சுருப்பா, என்னமோ இப்படி பண்ணுவா, அது ஆயிடும், அது மேஜிக் பண்ற மாதிரி தான். மேஜிக்னா இட் இஸ் நாட் ரியல் மேஜிக், இட்ஸ் ஆல் த கையோட வேலை தானே. கை குவிக்னஸ் ஆஃப் த ஹேண்ட் அண்ட் பண்றது தான் அது வந்து. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு நோட்டீஸ் பை நார்மல் பீப்புள். ஸோ அக்ஷபூமி ஹஸ்தாதிஷு தாயம் விளையாடும் இடத்தில், மேலும் கைவேலைகளில் அத்தியந்த துருபலக்ஷியாணி, மிகவும் நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய அல்லது நுணுக்கமாக பார்த்தாலும் தென்படாமல் இருக்கக்கூடிய கூட்டகர்மாணி ஏமாத்து வேலைகள். அந்த ஏமாத்து வேலைகளினால இப்ப ஒருத்தன் வந்து சீட் பண்றான்னு உடனே சும்மா இருப்பானா இன்னொருத்தன்? அவன் ஒரு கர்வத்தோட பேசுவானோ இல்லையோ? எவன் ஏமாத்துறானோ இன்னொருத்தன் நோட்டீஸ் பண்ணான்னா தீண்டாயமா? நோட்டீஸ் பண்ணாதவன் இப்ப இந்த தி ஒன் ஹூ சீட்ஸ், அந்த சீட்டிங் மூலியமாக ஹி திங்ஸ் அதுதான் வசத்தி அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு கர்வம் வந்து விடுறது இந்த மனுஷாளுக்கு. பத்தியா நான் எப்படி சீட் பண்ணிட்டேன் அவனை அப்படின்னு. சோ தன்மூலானிங்கிறச்சு அந்த ஏமாத்து வேலைகளை மூலமாக வைத்த சாவலேபாணி கர்வத்துடன் கூடின அதிக்ஷேப வச்சனானி அபியூஸ் வார்த்தைகள், அதிக்ஷேப திட்டும் வார்த்தைகள், கோவிக்கும் வார்த்தைகள். சோ ஒருத்தனுக்கு வந்து இந்த சித்து வேலை ரொம்ப நன்னா தெரியும் அப்படின்னா, அவன் எல்லாரையும் ஏமாத்துறான்னா அந்த ஏமாத்திட்டேன் இன்னொருத்தனை ஏமாத்திட்டேங்கிற ஒரு ஒரு கர்வம் வந்துடும் ஏமாத்துறவனுக்கு. சோ அந்த ஏமாத்து வேலைகளை மூலமாக வைத்து இருக்கும் கர்வத்தினால், கர்வத்துடன் கூடின உடனே நீ என்னமா இப்படி பண்ணுவ அப்படின்னு விட்டு அவனை இன்னொருத்தனை திட்டுறது அதிக்ஷேப வச்சனானி. இதெல்லாம் வந்து வொகேபுலரி, எப்படி ஒரு ஒரு வொகேபுலரி. அந்த தியூத கிரீடா வேணுமோ இவர் அங்க போய் நின்னு பார்த்தா மாதிரி, அதுக்கேத்த மாதிரி வார்த்தைகளை சம்ஸ்கிருத வொகேபுலரியில வந்து பிடிச்சு எடுத்து போடணும், அது வந்து கரெக்டா அங்க அமையணுங்கிறது இருக்கு பாருங்க. பெரிய டாஸ்க் தான். ஒரு ஒரு எமன் இந்த பக்கம் அந்த பக்கம், ஓ இந்த வேர்ட வேணா மாத்திடலாமான்னு அவலேப்பங்கிறத வேணா சகர்வாணின்னு மாத்திக்கலாமே தவிர, யூ கே நாட் சேஞ்ச் த கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் அட் ஆல். அந்த மாதிரி இருக்கு சில சமயம். இல்லைன்னா நம்ம 10 சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஜீவித நிரபேக்ஷாணி சம்ரம்ப விசேஷ்டிதானி, ஒரு எஃபர்ட், சம்ரம்பங்கிறது பரபரப்போட செய்யக்கூடிய செயல்கள். சம்ரம்ப அசக்தி தைரியம்பா,
அந்த சம்பிரம்ப விசேஷ்டிதானேனா இப்ப ஒரு பரபரப்போட செய்யக்கூடிய செயல்கள் இருக்கே ஜீவித நிரபேக்ஷாணி சாகசம்பம்பம் இந்த சாகசம் புரியறதெல்லாம் வந்து தன்னுடைய உயிரை கூட அவ யோசிக்காத சில சாகசங்களை செய்கிறார்கள். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஏமாத்தினா கிடையாது. அதனால ஜீவித நிரபேக்ஷாணி உயிரை கவனியாமல் இருக்கக்கூடிய சம்பிரம்ப விசேஷ்டிதானி சாகச செயல்களை அனுபவன்னு அதை அனுபவித்துக் கொண்டு திருப்தியை அடையவில்லை. அடுத்தது சபிக பிரத்யய வியவஹாரானு அங்கீகிருத அர்த்த சாதன க்ஷமானு இது அடுத்தது. சோ இதோட எடுத்துப்போம். சோ அங்கீகிருத அர்த்த சாதன க்ஷமானுங்கிறச்சு அர்த்த செல்வத்தை செல்வத்தை வந்து சம்பாதிக்கணுங்கிற மாதிரி என்னென்னலாம் விவகாரங்கள் உண்டோ அந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் அனுபவித்தும் எனக்கு வந்து திருப்தி அடையவில்லைங்கிறார். அதோட திருப்பியும் சபிக பிரத்யய வியவஹாரானு சபிகங்கிறது இஸ் அ கேரக்டர். அந்த தியூத ஹால் இருக்கு, அந்த கேம்பிளிங் ஹாலோட சீஃப். சோ அந்த கேம்பிளிங் ஹால நடத்துறவனுக்கு சபிகஹான்னு பேரு. அந்த மிருச்சகட்டிகம் படிச்சா இதெல்லாம் இன்னும் பிரமாதமா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு கன்சைஸா இருக்கு. மிருச்சகட்டிகத்துல ஒரு செகண்ட் அங்கமா இல்ல மூணாவது அங்கமோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபுல்லா ஹி டெடிகேட்ஸ் இட் டு தியூத கிரீடா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாடகம் அது, படிக்கணும் ஒரு தர. சபிக பிரத்யய வியவஹாரானு அந்த கேம்பிளிங் ஹாலோட லீடரை வந்து பிரத்யய அவனை வந்து தன் வழிக்கு கொண்டு வருது. அவனுக்கு நம்பிக்கை வரும்படியாக என்னென்னலாம் வார்த்தைகள் விவகாரங்கள் உண்டோ அந்த விவகாரங்களை பார்த்து விட்டு எனக்கு வந்து திருப்தி அடையலைங்கிறான் அவஹாரவர்மா. ஐட்டா சபிக பிரத்யய விவகாரானு என்னெல்லாமோ பண்ணணுமோ இல்லையோ, நீ கவலையே படாத, நான் பைசாவை கொடுத்துருவேன். உனக்கு வேணுங்கிற ஒரு பைசா உனக்கு நான் வந்து ஐ வில் கிவ் யூ 40% ஆஃப் இட், 20% ஆஃப் இட்னு அவனோட பேரம் பேசணுமோ இல்லையோ. அப்பதானே அவனும் விடுவான். அவனும் இந்த மாதிரி விவகாரங்கள் சப்போஸ் ஏமாத்து வேலை பண்றான்னா வை ஷுட் தட் கேம்பிளிங் ஃபெலோ அலவ் தட்? அது என்ன, இவனுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வருதுங்கிறதுனால தானே அவனும் அலவ் பண்றான் இல்லையா? அதனால சபிக பிரத்யய விவகாரானு சபிக விஸ்வாச விவகாரான். அந்த சபிகனுக்கு வந்து ஒரு விஸ்வாசம் ஏற்படும்படியாக இருக்கக்கூடிய விவகாரானு முறைகளை, நம்பிக்கை உண்டும்படியான முறைகளை, அது என்னென்ன? நியாய பல பிரதாப பிராயானு. இந்த விவகாரங்கள் எப்படின்னா நியாயத்தை வச்சுட்டு பேசுறது, அல்லது பலம், இந்த மாதிரி எனக்கு 10 இருக்கான் நீ ஒத்துக்கலன்னா அப்படின்னு பேசுறது, இல்ல பிரதாபம் நானே வந்து 100 பேரை கொல்லுவேன் அப்படின்னு பேச வேண்டியது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விவகாரங்கள். அவனுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு 3 வழி, சாமதான வேத தண்டம்ங்கிற மாதிரி நியாய பல பிரதாப பிராயான்னு. நியாயம்ங்கிறது நியாயமான ஒரு ரூல் பேசுறது. அடுத்தது பலம், தன்னுடைய ஒரு பரிவார பலம், சுத்தி இருக்கக்கூடிய மனுஷாளனுடைய பலத்தை காமிக்கிறது, அல்லது பிரதாப தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கும்படியாக இருக்கும் பிரதாப பிராயானு. சபிக பிரத்யய வியவஹாரானு அந்த சபிகனுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கும் முறைகளை. அதெல்லாம் எதுக்காக? ஆல் ஆஃப் தீஸ் ஆர் மெயின்லி அங்கீகிருத அர்த்த சாதன க்ஷமானு. அங்கீகிருத அர்த்தாங்கிறச்சு ஒப்புக்கொண்ட அர்த்தம், அந்த செல்வம் அதை வந்து சாதன, அதை சம்பாதிப்பதற்கு உகந்தவைகளான ஒரு விஷயம். சோ அதாவது அவன் தீர்மானம் பண்ணிட்டு இருப்பான், இத்தனை இத்தனை பைசா நான் வந்து சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒத்துன்னு இருக்கிற அந்த வேஜர் இருக்கே, ஸ்டேக்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேக்ஸ வந்து அதுதான் அங்கீகிருத அர்த்தம்ங்கிறது. அந்த வேஜர் என்ன அவன் வேஜ் பண்றானோ, அவன் வந்து பணயம் வைக்கிறானோ, அந்த பைசாக்கு அங்கீகிருத அர்த்தம்னு பேரு. அதை சாதனா, அதை வந்து சம்பாதிப்பதில் க்ஷமானு, சம்பாதிப்பதற்கு சாமர்த்தியம் உடையவைகளான இந்த விவகாரங்கள். அன்பையும் புரியறதா? ஒப்புக்கொண்ட பணத்தை சம்பாதிக்கும் க்ஷமானு சாமர்த்தியம் உடைய நியாய பல பிரதாப பிராயானு, நியாயம் பலம் பிரதாபம் இவைகள் பொருந்தினவையான சபிக பிரத்ய விவகாரானு சபிக்கன சபிக்கனுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கும் முறைகளை அனுபவன்ன திருப்தி அத்தியகச்சம். ஓகே,
அன்வயம் வந்து பின்னாடில இருந்து வரும் மேல பலிஷு சாந்த்வனானி துர்பலேஷு வர்சிதானி பக்ஷ ரச்சனா நைபுணம் உச்சாவச்சானி அது உச்சாவச்சானி உச்சாவச்சானி பிரலோபனானி பிரலோபனானி க்லஹ பிரபேதன க்லஹ பிரபேத வர்ண வர்ணனானி திரவிய சம்விபாக ஔதார்யம் சம்விபாக ஔதார்யம் அந்தராந்தர அந்தராந்தராக லீல பிராயாணி அஸ்லீல பிராய இது வந்து அந்தரா அந்தரா அஸ்லீல பிராயான அஸ்லீல பிராயான கலகலான இதி ஏதானி ச அன்யானி ச அனுபவ அனுபவன்ன திருப்திம் திருப்தி மத்திய திருப்தி மத்தியகச்சம் ந திருப்தி மத்தியகச்சம் அனுபவன்னு நான் இங்க ஒண்ணு இருக்கு ஓகே அனுபவன்னு சரி சோ இப்ப வந்து பலிஷு சாந்த்வனானி பலம் உடையவர்களை சாந்த்வனப்படுத்தும் முறைகளையும் பார்த்து விட்டு எனக்கு வந்து திருப்தி அடையல துர்பலம் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த அக்ஷ தூர்த்தாளை பத்தி தானே பேசுறான் சோ தேஷாமுங்கிறதையும் இதோட கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த அக்ஷ தூர்த்தானாம் பலிஷு சாந்த்வனானி அனுபவன்னு நான் திருப்தியும் அகச்சம் எனக்கு வந்து அந்த கெட்டவர்கள்லாம் வந்து பலமோட இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பவர்ஃபுல் பீப்புளை வந்து நீங்க கவலைப்படாதீங்கன்னு அவளை சாந்த்வனப்படுத்துற வார்த்தைகளை கேட்டும் எனக்கு வந்து திருப்தி அடையல அதே வீக்கர் பர்சன்ஸ்ட பயமுறுத்தல் பர்சிதானி பயமுறுத்தல்களையும் பார்த்து விட்டு எனக்கு இது வரல பக்ஷ ரச்சனா நைபுணம் அவர்கள் வந்து தன் வழிக்கு கொண்டு வருது ஜென்ரலி நாலு பேரோட விளையாடுறச்சு ரெண்டு பேரை தன் பக்கத்துக்கு சேர்த்துக்கிறது சேர்த்துண்டு நீ இதை வச்சுட்டேன்னா அதை வச்சுட்டேன்னுட்டு ஒரு டீல் போட்டுக்கிறது அவளோட மூணு பேரா சேர்ந்து ஏமாத்துறது இன்னொருத்தரை இந்த மாதிரி விஷயங்களுக்கு பக்ஷ ரச்சனா தன்னுடைய பட்சத்திற்கு இழுப்பது ஸ்வபக்ஷீகரணே நைபுண்ணியம்னு இருக்கு பாருங்க வியாக்கியானத்துல பக்ஷ ரச்சனா நைபுண்ணியம்னா தன் பக்கம் இழுப்பதில் ஒரு நைபுணம் தேர்ச்சி அதையும் பார்த்து விட்டு எனக்கு திருப்தி அடையவில்லை உச்சாவச்சானி உச்சாவச்சானிங்கிறச்சு அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஒரு நிமிஷம் அதோட இதை பார்க்கணும்னு நினச்சு எட்டிமாலஜியை பார்க்கணும்னு நினச்சு உச்சாவச்சம்னா ஏறத்தாழ அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி ஹை அண்ட் லோ இர்ரெகுலர்னு அர்த்தம் ரொம்ப உதக்குச்ச அவாக்குச்ச அப்படின்னு அநேக பிரகாரம்ங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்றோம் உதக்ச அவாக்ச அதாவது உத்கிருஷ்டம் அபகிருஷ்டம் உத்கிருஷ்டஞ்ச அவாக்குன்னா அபகிருஷ்டம் ஒசத்தியா இருக்கக்கூடியது ரொம்ப மட்டமா இருக்கக்கூடியது இப்படியும் இருக்கும் பிரலோபனானி பிரலோபனானி கிளஹ பிரபேத வர்ணனானி கிளஹ அந்த ஸ்டேக்ஸ் அந்த பெட்டை வந்து பிரபேத உடைக்கும் வர்ணனானி உடைக்கும் முறைகள் சோ பலவிதமான டைவர்ஸ் சொல்லிக்கலாம் கரெக்ட் சோ உச்சாவச்சானி பலவிதமான கிளஹ பிரபேத வர்ணனானி அந்த பெட்டை உடைப்பதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பிரலோபனானி தூண்டுதல்கள் ஒருத்தர் வந்து உன்ன பெட் பண்றா வச்சுக்கோங்க அவன் வந்து மேல இப்ப இவனுக்கு வந்து ஒரு பட்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா அவனை எப்படியாவது நீ இப்போ வந்து உடைச்சேன்னா அது நீ இப்ப வந்து இதுக்கு மேல நீ பெட் பண்ணேன்னா உனக்குதான் லாஸ் அப்படின்னு வந்து இந்த ட்ராஷ் டாக்கும்பா இந்த ஊர்ல நீ பண்றது வேஸ்ட் நீ பண்ணேன்னா உனக்கு தண்டம் இந்த மாதிரி நம்ம வந்து இன்னொருத்தரை ஒரு ஒரு ஏசறது இன்னொருத்தர் வந்து எப்படியாவது பெட்டை குறைக்கிறது உடைக்கிறது அவன் மேல மேல வந்து போடுறதுக்கு அவனை வந்து ஒரு மென்டல் யூனோ வீக்கன் தம் மென்டலி மோர் தென் அதெல்லாம் வந்து இங்க சொல்றாரு பிரலோபனானிங்கிறச்சு தூண்டுதல்கள் அந்த பலவிதமான தூண்டுதல்கள் எதற்காகனா கிளஹ பிரபேத வர்ணனானி அந்த பெட்டை வந்து உடைப்பதற்கு பல முறைகளை கொண்ட ஒரு தூண்டுதல்களையும் பார்த்து விட்டு எனக்கு வந்து திருப்தி அடையல அப்புறம் திரவிய சம்விபாக ஔதாரியம் எங்க ஔதாரியம் பாருங்க அதாவது கையில பைசா வந்துருத்தான் திரவியம் அந்த பைசாவை சம்விபாக எல்லாருக்கும் வந்து பிரிச்சு தர்றதுன்னு இருக்கோ இல்லையோ இவன் வந்து ஜெயிச்சுட்டான்
ஒரு எக்கச்சக்கமா பணத்தை சம்பாதிச்சுட்டான்னா அந்த பணத்தை சம்பாதிச்ச பணத்தை பல பேருக்கு வந்து அப்படியே விதரணம் பண்ணுவான். அதுல இருக்கக்கூடிய அவனுடைய ஔதாரியம் ஒரு கிரேட்னஸ் ஜென்ராசிட்டி the generosity in distributing the wealth that he has gained adhayum paathutu enak vandu ena adutha naal thirupi avan vandu avanukku paname illa vechukongale odane avan flip pannuvano illayo adha kadicha paisave yaarukum kudukavum poradilla didirnu vandu eralama kaiyila kaasu kadichadune ellarkum adha vitharanam pandradum pannuvan adanal dravya sambibaga audaryam illa andha sabikanukku varakoodi andha paisa there are rules for this yagnyavalkya smritiyila irukku ஒரு ஒருத்தன் வந்து பணம் ஜெயிச்சான்னா அப்படியே ஜெயிச்ச பணத்தோடு அவனால வெளில போக முடியாது. He has to give a portion of it to அந்த சபிகனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், அந்த கூட இருக்கிற ஒரு ரெண்டு பேருக்கு அதுல இருந்து ஒரு போர்ஷனை கொடுக்கணும். இதெல்லாம் பர்சன்டேஜ் முன்னாடியே பேசி வச்சுருவா. நீ போடுற பெட்டை நீ வின் பண்ணா நீ எவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் ஒருத்தருக்கும் கொடுக்கணும்னு. நமக்கு எப்படி இன்னைக்கு வந்து சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுத்துக்கும் பர்சன்டேஜ் நமக்கு வந்து மைனஸ் ஆயிடுறதோ இல்லையோ, டாக்ஸ் அது இதுன்னு மைனஸ் ஆற மாதிரி இங்க திரவிய சம்பிவாக ஔதாரியம். அந்தரா அந்தரா இது எல்லாத்துக்கும் நடுவுல 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 அந்தரா அந்தரா நடுவுல 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 அது மாத்திரம் இல்ல, இந்த ஹிந்தில சொல்லுவோம்ல பீச் பீச் மேம் போலோ இல்லையோ, அந்தரா அந்தரா அஸ்லீல பிராயானு கலகலானு அங்கங்க ரொம்ப ஒரு மட்டமான அஸ்லீலன்னா வெரி எப்படி சொல்றது அது டிஸ்கஸ்டிங் ஒரு இன்டீசன்ட் இன்டீசன்ட் அஸ்லீலங்கிறச்சு இன்டீசன்டா இருக்கக்கூடிய கலகலானு குவாரல்ஸ் நிறைய பலவிதமான சண்டைகள் ரொம்ப ஒரு டீசென்ட் பீப்புளால கேட்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சண்டைகள் சண்டை சச்சரவுகள் அங்கங்கு அந்தரா அந்தரா நடு நடுவுல இதெல்லாத்தையும் இத்தேதானீச்ச அந்யானீச்ச சிலதெல்லாம் சொல்ல முடியல, அவர் லிஸ்ட் பண்ணது இவ்வளவுதான். இவைகள் மேலும் மற்றவைகளையும் அனுபவன்னு அனுபவித்து கொண்டு திருப்தின் ந அத்தியகச்சம் நான் திருப்தியை அடையவில்லை. சரியா, இதோட ஒண்ணா நிறுத்திப்போமா? ஓகே.